Gopika jana Pramada sankulaha Krishna pankajekshana Amrita dharaya Krishna samplutaiva Stimitatam Krishna dadustvat purogata கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தே நினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணிய மருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே ஏமமும் பக்திகி சகல புவனே நேக்ஷிதா நஷ்ருதாவா கிம் சாஹஸ்திரோ கைகி கிமிக தபசா கோபிகாப்யோ நமோஸ்து இத்யானந்தா குலமுபகதம் கோகுலாத் உத்தவந்தம் திருஷ்ட்வா கிருஷ்டோ குரு புரபதே பாகி மாமாமயோகாத் கோபிகைகளுடைய பக்தி நிலைய பார்த்த உத்தவர் அவர்களை ஒரு பிரதட்சிணம் வந்து இது போன்ற ஒரு பக்தியை நான் பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை எனக்கு பிறவின்னு ஒன்று இருந்தால் பிருந்தாவனத்திலேயே பிறக்கணும் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியசாலிகளா இவா இருக்காளே என்னுடைய கர்வம் எல்லாம் அழிஞ்சதுன்னு கோபிகாபியோ நமோஸ்து கோபிகைகளை நான் வணங்குறேன்னு உணர்ச்சி வசப்பட்டு இனிமே அங்கே இருக்க முடியாத ஒரு நிலைமையோட நேர அவர்களிடத்திலேருந்து ஒரு உத்தரவு வாங்கிட்டு குருவாயிருப்பா இத்தியானந்த குலமுபகதம் கோகுலாத்து புத்தபமுத்தம் ஆனந்த பரவசத்தை அப்படியே இந்த ஸ்லோகத்தில் சொல்றார் இத்தியானந்த பிரம்மானந்தத்துடன் பரமானந்தமான ஒரு சந்தோஷத்தோட கோபிகைகளிடத்திலேருந்து பிரியா விடப்பெற்றுண்டு இப்படி இருக்கக்கூடிய இவர்களை பிரியக்கூடிய மனசு எப்படித்தான் கண்ணனுக்கு வந்ததோ அதனால தான் எப்போ பார்த்தாலும் இவர்கள் ஞாபகமாக இவன் இருக்கான்னு எப்படி சீதே சீதேன்னு ராமன் புலம்பின்றிருக்காரேன்னு தவறாக நினச்ச ஆஞ்சநேயனுக்கு சீதையை பார்த்தப்பறம் இப்படிப்பட்ட சீதையை பிரிஞ்ச ராமன் உயிரை வச்சுருக்காரேன்னு எப்படி ஒரு எண்ணம் தோன்றியதோ அதே போல குருவாயிரப்பா கோபிகைகளை நீ பிரிஞ்சதே உத்தவருக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு சூழ்நிலையாக அவர்கள்கிட்டேருந்து உத்தரவு வாங்கிண்டு வேகமாக மதுராபுரியை அடையிறார் நீ அங்கே காத்துருக்க உத்தவர் வரார்னு உடனேயே வாசலில் வந்து திருஷ்டுவா கிருஷ்டோ குரு புறப்பத்தே பாகி மாமயோகாத்து அவரை ஓடி வந்து வரவேற்று உன்னுடைய நண்பனான அவரிடத்துல கோகுலம் எப்படி இருக்கு அப்பா அம்மாவான நந்தகோபரி யசோத சௌக்கியமா அவ கவலைப்படாம இருக்காளா அவகிடத்துல என்னுடைய நிலைமையை எடுத்து சொன்னேளா ராதை எப்படி இருக்கா கோபிகை எப்படி இருக்கா அப்படின்னு பலவிதமான கேள்விகளை நீ குருவாயிரப்பா கேட்ட எல்லாத்துக்கும் பொறுமையா உட்காண்டு உத்தவர் பதில் சொல்லிட்டு கோபிகைகளுடைய நிலைமை அவர்களுடைய பிரேம பக்தியில தான் ஆழங்கால் பட்டு அவர்களை ஒரு பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தேன் கிருஷ்ணா இன்னையோட என்னுடைய கர்வம் ஒழிஞ்சதுப்பா படிச்சு என்ன பிரயோஜனம் அங்க போய் பிரேம பக்தி தான் முக்கியம்னு நான் புரிஞ்சுட்டேன் அதனால வாழ்த்தவாயும் நினைக்க மடனஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவனைன்னு நாங்க நாக்கு படைச்சது ஒண்ணு திருநாம சங்கீர்த்தனம் பண்றதுக்காக கையை படைச்சது உனக்கு ரெண்டு துளசியை போடுறதுக்காக கண்ணை படைச்சது உன்னுடைய திவ்யமங்கள ரூபத்தை தரிசனம் பண்றதுக்காக இப்படி எங்க சரீரமே கண்ணனான உன்னிடத்துல சகலம் கிருஷ்ணார்ப்பணமஸ்தூன்னு அடங்கி இருக்கக்கூடிய பாவத்தினுடைய உச்ச நிலை கோபிகைகள் மூலமாக நாம் புரிஞ்சின்றேன் இப்படி எனக்கு கர்வம் அடங்கித்தேன்னு சொல்லி பரமானந்தத்தோட உன் திருவடியை சரணமாக அடைந்தாராமேன்னு சொல்லி
உத்தவர் தூதையும் 76வது தசகத்தையும் பட்டத்ரி பூர்த்தி பண்றார். திருஷ்டுவா கிருஷ்டோ குரு பரபதே பாகி மாமயோங்காத்து. தசகம் முடியறதோனும் அதனால வழக்கம் போல குரு பரபதே குருவாயிரப்பா உத்தவருக்கு ஆனந்தத்தை கொடுத்து கோபிகைகளுக்கு பிரம்மானந்தத்தை கொடுத்துன்னு இருக்கேன். வியாதியோட நாராயணீயத்தை எழுதின்னு இருக்கனே என் வாதரோகத்தையும் போக்கி எனக்கும் ஆனந்தத்தையும் உத்தவர் கோபிகைகள் போல உன்னுடைய சித்தத்துல அகலாத ஒரு பக்தியை நீ எப்பவுமே எனக்கு கொடுக்கணும். நாராயணியம் பூர்த்தியான பிறகும் என்னுடைய ஜீவித தசை வரைக்கும் குருவாயிரப்பா உன் தரிசனமும் அவருடைய ஆனந்தமும் அனுகிரகமும் எனக்கு வேணும்னு பாகி மாமாமயோகாத் தசகத்தை பூர்த்தி பண்ணார் நாராயண பட்டத்ரி. அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோன்னா இத்தய பக்திதனை இவ்வுலகில் எவ்விடத்தும் கண்டதில்லை, சித்தத்தில் உமை வைத்தே வழிபாடு நிதனிதமும் செய்து வாழும் உத்தமரம் கோபியரின் பக்தியை போல் உலகெங்கும் கேட்டதில்லை, இனத்தி வரும் அடியவரின் துயர் தீர்க்கும் நாயகனே குருவாயூரா என்றுரைத்தார் அப்படின்னு பூர்த்தி பண்ண பட்டத்ரி அடுத்ததாக 77வது தசகத்தை துவங்குவதற்கு தயாராகிறார். துவங்கட்டும். அதற்கு முன்னால நாம இப்ப தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனத்தை நம்ம முடிச்சுடலாம். திருக்கோயில் உங்களுக்கு கவனத்துல இருக்கும். தமிழ்நாட்டில் வந்தவாசியிலிருந்து சுமார் 28 கிலோமீட்டர் தொலைவிலேயும் உத்தரமேரூரிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிலேயும் அமைந்திருக்கக்கூடிய அம்மையப்பநல்லூரில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலுக்குள் நுழைந்து நாம் வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு சுதர்சன ஆழ்வார் தனி சன்னதியாக நமக்கு தரிசனம் அளிக்க இருக்கின்றார். ஆச்சரியமான ஒரு சிறிய ஒரு கலசத்துடன் கூடிய ஒரு விமானம் அங்கே யோக பட்டத்திலே சங்கு சக்கரம் ஏந்தி நரசிம்மமூர்த்தி சுதை வடிவத்திலே நமக்கு தரிசனத்தை அளிக்க இதோ சன்னதிக்குள் சக்கரத்தாழ்வாரின் சேவை. ஜுவாலா சக்கரத்திலே நின்ற திருக்கோலத்திலே 16 திருக்கரங்களுடன் நமக்கு தரிசனத்தை அளித்து கொண்டு வலது கரத்திலே சக்கரம் ஈட்டி கத்தி கோடாரி சதமுகாக்னி மாவட்டி தண்டம் சக்தி எனும் ஆயுதங்களையும் இடது திருக்கரத்திலே சங்கு வில் கன்னி கலப்பை உலக்கை கதை வஜ்ரம் சூலம் என்ற ஆயுதங்களையும் 18 திருக்கரங்களிலே அதற்கு உண்டான 16 ஆயுதங்களைத்தான் ஏந்தி கொண்டு பிரகாசிக்கக்கூடிய சுதர்சன மூர்த்தியினுடைய திவ்ய தேஜஸானது மின்னல் கூட்டம் போல நமக்கு ஆனந்தத்தை அளிக்கின்றது. இருப்பினும் சாந்தமாகவே நம்மை நோக்கி அவர் அருள்மழையை பொழிய ஜுவாலைகளே அவருக்கு கிரீடமாக அமைய பிரகரண கிராம மண்டிதா பரிஜரத்ரான பண்டிதா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா என்று தரிசிக்கின்றோம். இவருக்கு பின்புறத்திலே ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி யோக பட்டத்திலே ஆதிசேஷனையே 5 தலைகளோடு தனக்கு பீடமாக அமைத்து கொண்டு தான் தன் திருவடியிலே யோக பட்டங்களை தான் கட்டி கொண்டு அனைத்து திருக்கரங்களிலேயும் சக்கரத்தை ஏந்தி கொண்டு திருவாயை திறந்து கொண்டு போகின்ற போகமணி யோகீச புண்ணியமூர்த்தே என்று நமக்கு யோக நரசிம்மருடைய தரிசனம் அனைத்து இன்னல்களையும் நீக்கி முக்கியமான தேவையான மன நிம்மதியை அளிக்கின்றதாம். இதே திருக்கோயிலிலே நவநீத கிருஷ்ணன் உற்சவராக திவ்ய தேஜஸுடன் நமக்கு காட்சி அளிக்கின்றார். இடதுபுறம் சாய்ந்த கொண்டை நெற்றி திலகம் திறந்த கண்கள் குறும்போடு கூடிய புன்னகை தவழக்கூடிய திருமுகம் வலது கையிலே வெண்ணையை ஏந்தி கொண்டு நவநீத ஹஸ்தனாக இந்த தரிசனம் நமக்கு 4 வித புருஷார்த்தங்களையும் அளிக்க இடது திருக்கரத்தை நீட்டி விரல்களை சற்றே வளைத்து அபிநயம் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணனை ஆரஞ்சு பட்டுடுத்தி நாம் தரிசித்து அனைத்து பலன்களையும் பெற்றுக்கொண்டு கண்ணனை தரிசித்த இதே பாவத்திலேயே 77வது தசகத்தின் முதல் ஸ்லோகத்தில் பட்டத்ரி துவங்கக்கூடிய பரிணாமத்தை கேட்க துவங்கிவிட்டோம். ஆவாசம் துபக மோட்சவம் சதைவ தியாகல் தியாக பிரதிதின வாஹாச சஞ்சிகாயாக. உத்தவருடைய தூது முடிஞ்சாச்சு.
அடுத்த பரிணாமத்துக்கு போயிட்டார் பட்டத்ரி. கண்ணன் இந்த மதுராபுரியில் தன்னுடைய அவதார காரியங்கள்லாம் பூர்த்தி பண்ணிட்டு ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ண வரேன்னு சொல்லியிருக்கிறது அக்ரூரர். இன்னுமத்தி கூணி அவளை அவதார காரியங்கள் முடிஞ்சு பார்த்தா கூட பிரத்யேகமாக அவரவர்களுடைய கிரகங்களுக்கு போகலை. அதில் இந்த கூணி, அதாவது சைரந்திரின்னு அவளுக்கு பேர், தினமுமே அன்னைக்கு கண்ணன் வருவான் கண்ணன் வருவான்னு வாசலில் கோலம் போட்டு வீட்டை தொடச்சு பூமாலைகளை எல்லாம் தொடுத்து வச்சு, தான் ஏற்கனவே சந்தனத்தை அரைக்கிறவள் தானே, சந்தனத்தை கொடுத்துத்தானே கண்ணனிடத்தில் அருளை பெற்றா, அதனால் வாசனையான சந்தனங்களையும் கண்ணனுக்காக அரைச்சி வச்சு பல பழங்களையும் வச்சுண்டு, யாதோ பூகோ சுலலிதம் உத்தமேன சார்த்தமும் காத்துருக்கான. பட்டத்ரி இந்த ஸ்லோகத்தில் அவளுக்கு ஒரு பேர் வைக்கிறார், வாசசஞ்சிகை அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாராம். அதாவது வாசல்ல எப்பவுமே எதிர்பார்த்துருக்கார். அந்த சமயத்தில் குருவாயிரப்பா, உத்தவர் இந்த காரியங்கள்லாம் முடிச்சுட்டு வந்து உங்ககிட்டக்கா ஆனந்தமாக சொன்ன உடனே அவர் தோரில் கையை போட்டுண்டு, உத்தவரே என்னோட வாங்கும், நாம் போக வேண்டிய அடுத்த இடம் முக்கியமாக இன்னொன்று இருக்குது, கோபிகைகளுடைய பக்தியை நீங்கள் பார்த்தேள், மதுராபுரியிலேயே என்னிடத்துல பிரேம பக்தியோட ஒத்தி இருக்கா, அவளை நீங்கள் பார்க்க வேண்டாமா, தினமுமே எனக்காக எதிர்பார்த்துண்டு வாச சஞ்சிக்க மாதிரி அவள் இருந்துருக்கா அப்படின்னு, நீ தனியாக போகாமல் உன்னுடைய நண்பனான உத்தவரையும் அழிச்சுண்டு ஆவாசம் சதைவம், அந்த உத்தவரோட போய் அவளுடைய கிரகத்து வாசல்ல நின்று சைரந்திரின்னு நீங்கள் கூப்பிட்டேள், உத்தவரையும் குருவாயிரப்பா உன்னையும் பார்த்த உடனே அவளுக்கு இருப்பு கொள்ளலை, வேகமாக ஓடி வந்து உன்னுடைய திருவடிகளில் பாதத்தில் தீர்த்தத்தை சேர்த்து அதை எடுத்து தான் புரோக்ஷணம் பண்ணிட்டு பரவசப்பட்டு உள்ள அழிச்சுட்டு போய் பழங்களை கொடுத்து உனக்கு உபச்சாரம் பண்ண ஆரம்பிச்சான்ற பரிணாமத்தில் இந்த முதல் ஸ்லோகத்தை வேகமாக பட்டத்திலே முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசனம், உந்தன்னை தினம் தினமும் இணைந்துருகி உன் பெருமை தன்னை கூறி தின்றிடுமோர் காமத்தால் மனம் வருந்தி தேம்பி நின்றே உன் வரவை எதிர்பார்த்தே வீட்டுடனே தன நினைத்த சைரந்திரியில் பொல் பறந்த வீட்டினுக்கே உத்தவரை உடனழைத்து சென்றாயன்றோம் அப்படின்னு முடிச்ச பட்டத்ரி 77வது தசகத்தினுடைய 2வது ஸ்லோகத்தை எவ்வாறு துவங்குகின்றார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இப்போது நாம் அம்மையப்ப நல்லூரிலே தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாளை உற்சவமூர்த்தியாக தரிசித்து பலன் பெறலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா.